Hi students, வணக்கம். இப்ப என்ன பார்க்க போறோம்னா இயல் ஒண்ணுல பயிற்சி 1.4ல 11ஆம் கணக்கு பார்க்க போறோம். 11ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? புவியீர்ப்பு விசையின் காரணமாக டி வினாடிகளில் ஒரு பொருள் கடக்கும் தூரமானது டைம் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஜிடி ஸ்கொயர் பிளஸ் ஏடி பிளஸ் பி என கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு ஏ கமா பி ஆகியவை மாறிலிகள், கான்ஸ்டன்ட் டேர்ம். ஏயும் பியும் எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கும். ஜி ஆனது புவியீர்ப்பு விசையின் காரணமாக ஏற்படும் முடுக்கம், புவியீர்ப்பு விசை. எஸ் ஆஃப் டி ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பாகுமா என ஆராய்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒரே ஒரு இமேஜா அப்படின்னு பார்க்க சொல்றாங்க. ஓகேவா, பார்க்கலாமா? எஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஜிடி ஸ்கொயர் பிளஸ் ஏடி பிளஸ் பி. அப்போ இங்கே வேரியபிள் ஆகுறது என்னது? டயம். டயத்துக்கு தகுந்தாப்புல டிஸ்டன்ஸும் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நீ ஒரு காரில் ஒரு ஊருக்கு போய்கிட்டே இருக்க, 10 மணிக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் கடந்திருப்ப, 11 மணிக்கு ஒரு டிஸ்டன்ஸ் போயிருப்ப, 12 மணிக்கு போயிருப்ப. அப்போ டயம் மாறுபட தூரமும் மாறிக்கிட்டே இருக்கும், தொலைவும் மாறிக்கிட்டே இருக்கும். அதை தான் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்மளாம் என்ன செய்ய போகிறோம்? டயத்துக்கு இப்போ ஒரு வேல்யூ கொடுக்கல. நம்மளாம் என்ன செய்ய போகிறோம்? டிசி ஈக்குவல் டு 1 செகண்ட்னா எஸ் ஆஃப் டி என்ன பார்ப்போம். அப்புறம் டிசி ஈக்குவல் டு 2னா எஸ் ஆஃப் டி என்னன்னு பார்ப்போம். டிசி ஈக்குவல் டு 3னா எஸ் ஆஃப் 1, எஸ் ஆஃப் 2 அப்படி பார்ப்போம். ஓகே, டிக்கு பதில் 1 போட போகிறேன், டிக்கு பதில் 2, டிக்கு பதில் 3 போட்டு பார்த்தோம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேல்யூ வந்துச்சுன்னா இது ஒன்றுக்கு ஒன்றான சார்புன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, வென் டி இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ ஹாஃப் ஜி பிளஸ் ஏ பிளஸ் பின்னு ஒரு ஆன்சர் வரும் எஸ் ஆஃப் 1க்கு. அடுத்து 2 போடுங்க. டயத்துக்கு 2 போடுறேன், 2 செகண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிடுவோம். ஃபோர் ஜி பிளஸ் 2A பிளஸ் பி வரும். ஓகே, அப்போ 2G பிளஸ் 2A பிளஸ் பி வரும். பாருங்க, எஸ் ஆஃப் 1க்கு ஒரு ஆன்சர் வருது, எஸ் ஆஃப் 2க்கு ஒரு ஆன்சர் வருது. அடுத்து எஸ் 3க்கு பார்ப்போம். ஒரு 3 கண்டுபிடிச்சி எழுதுவோம். டி ஸ்கொயர் அப்போ 1/2 9G பிளஸ் 3A பிளஸ் பி. ஸோ வேறு வேறு வேல்யூ வருது. எஸ் 3 வேறு, எஸ் 2 வேறு. அப்போ நம்ம ஏபிக்கு வேறு வேறு வேல்யூ, ஜிக்கு 9.8, புவியீர்ப்பு விசைக்கு 9.8 கொடுத்து வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா 3 வேறு வேறையாக தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதப்போம். எனவே டியின் ஒவ்வொரு மதிப்பிற்கும் எஸ் ஆஃப் டி வெவ்வேறாக உள்ளது. எனவே இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. ஓகே, அவ்வளோதான். அது வேற வேறன்னு ப்ரூவ் பண்ணி காமிச்சா போதும். புரியுதா?